அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஒரு வார்த்தை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இது ஒரு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் என்று சொன்னால், நான் இதை சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும், அதிகமான பிரசங்கிகள், அதிகமான பயான் பண்ணக்கூடிய மூலைமார்களை எடுத்துக்கொண்டால், ஒரு சிலர் இல்லா மாஷா அல்லா, ஒரு சிலரை தவிர அதிகமானவர்கள் பெண்கள் என்றாலே ஃபித்னா, பெண்கள் என்றாலே இப்படித்தான், பெண்கள் அதிகமாக நரகத்திலே இருந்தார்கள், இப்படி பெண்களுக்கு எதிரான அல்லது பெண்களை இழிவுபடுத்துகின்ற அல்லது பெண்களோடு சம்பந்தப்பட்ட எதிர்மறையான கருத்துக்களைத்தான் சமூகத்திலே சொல்கின்றார்களே தவிர, அவர்களுக்குள்ள சிறப்புகள், அவர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை நாம் எப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும், வெறும் கவர்ச்சி பொருளாக அல்லது ஒரு ஃபித்னாக்குரிய ஒருவராக பார்ப்பதை விட்டு நாம் எப்படி நல்ல ஈமானிய கண் கொண்டு பார்க்க வேண்டும். ஈமானிய கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்றால், பார்வையால் அல்ல, நம்முடைய எண்ணத்தினால், சிந்தனையால் நாம் எப்படி அவர்களை பற்றியுள்ள பார்வையை அணுக வேண்டும், புரிய வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண் எப்படிப்பட்டவள்? உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே சிறந்தது ஹைரு மத்தாயிஹல் மர்அத்து ஸாலிஹா, உலகத்திலேயே இந்த உலகம் முழுக்க அத்துனியா குல்லுஹா மத்தா, எல்லாமே அற்ப இன்பத்துக்குரிய ஒன்றுதான், உலகத்தை கூட எல்லாமே அதிலே சிறந்த ஒன்று இருக்கும் என்றால் அது பெண் தான் என்று சொன்னார்கள். ஆண்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான ஒரு பெண்ணை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்து பாருங்கள், கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்து பாருங்கள். ஏன் இந்த பெண் ஆளுமைகள், இவர்களெல்லாம் எப்படி உருவானார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, இஸ்லாமிய வரலாற்றிலே இன்று நாம் பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உலகத்திலே தடம் பதித்திருக்கக்கூடியவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே போன்றுதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார்கள். ஏன்? அதே போன்றுதான் அவர்களிடம் படித்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், அதே போன்று உம்மு ஸலமா ரதியல்லாஹு, உம்மு ஸலேம் ரதியல்லாஹு, ஹஃப்ஸா ரதியல்லாஹு, இப்படி எத்தனை சஹாபிய பெண்கள் இருக்கிறார்கள், நாம் அப்படியே சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதுவல்ல நோக்கம் இந்த இடத்திலே. அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்கள் என்றால் மதிக்கப்பட வேண்டியவர்கள். உங்களது தாயை பாருங்கள், தாயை யார் ஒரு மனிதன் கண்ணியமாக நடத்துகிறானோ, அல்லாஹ் அவனுக்குரிய கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு தாயை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? தாய் என்பவள் பெண் தான். அதே போன்று மனைவி, அவளை நாம் எப்படி அன்பாக நடத்த வேண்டும்? பெண் பிள்ளைகள், இரண்டு மூன்று பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்தவருக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, எவ்வளவு அருள்களை பெண்களால் அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகிறான். வெறுமனே சோதனைக்குரியவர்கள், ஃபித்னாக்குரியவர்கள் என்று பார்க்கிறோம். ஏதாவது ஒரு திறமை அவர்களிடம் வெளிப்பட்டால் போதும், நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லுகின்ற சமூகமாக இருக்கும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், கணவன் தான் எல்லாமே என்ற நிலைக்கு வருகின்றோம். எப்படி என்று குடும்ப வாழ்க்கை, இதை நான் சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும். பல சகோதரர்களுடைய பல சகோதரிகள், இஸ்லாமிய சகோதரிகளுடைய ஏக்கம் உள்ளத்திலே இருக்கிறது. இப்படி நான் அதனை பிரதிபலிக்கும் முகமாக நான் சொல்கிறேன். அன்புக்குரிய சொல்களே, சமூக வலைத்தளங்களில் கூட பாருங்கள், அதே போன்று ஏனைய பகுதிகளை பாருங்கள், பெண்களை வசைப்பாடுகிறார்கள், பெண்களை ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள், இல்லாத பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஏசுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனசை புரிந்து பாருங்கள், ஒரு ஆண் எப்படி நடத்துகிறான். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர என்பதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொண்டு நான் போகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அதிகமான பெண்கள் உள்ளத்தால் அழுது 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 வெம்பி போய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே கணவன்மார் எடுத்துக்கொண்டால் எப்படி கணவன் என்று சொன்னால், எல்லா வேலையும் வாங்குவார்கள், எல்லா வேலையும் வாங்குவார்கள், சாப்பாடு முதற்கொண்டு, உடுப்பு களி கொடுப்பது முதற்கொண்டு, வீடு கூட்டுவது முதற்கொண்டு, வீட்டினுடைய முத்தங்களை துப்புரவு செய்வது முதற்கொண்டு, அதே போல் நோம்பு காலத்துல சஹரண்டு இஃப்தாரண்டு, இப்படி எல்லா வேலையும் செய்வார்கள். பிள்ளையினுடைய வேலையும் செய்ய வேண்டும். ஆனால் உண்டை செய்யாவிட்டால் உன்னை நான் தலாக் சொல்லிடுவேன், உன்னை தலாக் சொல்லிடுவேன் என்று பயங்காட்டி பயங்காட்டித்தான் எத்தனையோ கணவன்மார் பெண்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்கள் எப்படி இதை வெளியே சொல்வார்கள்? எத்தனை தாய்மார்கள் அதே போன்று எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தலாக் தலாக் தலாக். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும், தலாக் எல்லாம் எது எடுத்தாலும் தலாக், இதுக்காக வேண்டிய தலாக் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது.
அதனால் தான் சமூகமே நாம் சமூகமே இப்படி ஒரு பார்வையை பார்க்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களினுடைய அந்த உள்ளத்திலே இருக்கின்ற அந்த கஷ்டம், பிரச்சனை, துன்பம், அந்த காயத்தை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். நாங்கள் சில சகோதரிகள், சில சகோதரர்களுடைய முறைப்பாடுகளை கேட்கின்ற பொழுது சின்ன விஷயத்துக்கு உன்னை தலாக் சொல்லிடுவேன், இதை செய், உன்னை தலாக் சொல்லிடுவேன், இதை செய், பயங்காட்டி பயங்காட்டி வேலை வாங்குகிற ஒரு நிலை. நான் இதை ஆண்களுக்கு எதிராகவோ பெண்களுக்கு ஆதரவாகவோ பேசவில்லை. நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள், யோசித்து பாருங்கள். ஒரு பெண்ணை தலாக் சொல்வதனால் நாம இடம் பிரச்சனை வந்து ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இனி இல்லை என்ற ஒரு லெவல் ஒன்று இருக்கிறது. அது வேறு விஷயம், அதுக்குத்தான் இஸ்லாம் அதை தந்திருக்கிறது. அது அல்லாமல் எடுத்தது ஒரு 20 வருஷமாக கஷ்டப்பட்டு உங்களோடே வாழ்ந்து ஒரு 3 பிள்ளையை பெற்றிருப்பாங்க. அந்த 3 பிள்ளைய நீங்க விட்டு போட்டு தலாக் சொல்லி போட்டு நீங்க போன அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? 2 வயசு புள்ள, அந்த பிள்ளைய அந்த தாய் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவார், அந்த பிள்ளைக்கு செலவழிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவார், ஒரு தந்தை இல்லாம அந்த தாயினால எவ்வளவு கஷ்டம். சோதரில் யோசித்து பாருங்கள். பச்சிலம் குழந்தைகள் சாப்பிடுறது கொண்டும் இல்லாம, பால் குடிப்பதற்கு பால் பொட்டி இல்லாம, இப்படியெல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், வதங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஆண்கள் என்ற மமதையிலே, தைரியத்திலே எடுத்ததுக்கெல்லாம் தலாக், எடுத்ததுக்கெல்லாம் நீ செய் இல்லனா தலாக் சொல்லுவேன், நீ போகாத தலாக் சொல்லுவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பால் தான் குடும்ப உறவு சீராக வேண்டும், அன்பால் தான் அதை நாம் திருத்த வேண்டுமே தவிர அதிகாரத்தால் அல்ல, வன்முறையால் அல்ல என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே எமக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எவ்வாறு அன்பாக நடத்தினார்கள், சஹாபிய ஏனைய சஹாபிய பெண்கள், எங்களுடைய தாய்மார்கள், உம்மாத்துல் முஃமினீன்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடத்தினார்கள். சகோதரர்களே, குடும்பத்துக்குள்ளே சிக்கல் பிரச்சனை என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதற்காக வேண்டி தீர்வு தலாக் அல்ல. அவர்களை தலாக் சொல்லிவிட்டு அவர்களுடைய, அவர்கள் என்ன திறமை இருந்தாலும் சரி, மார்க்கு திறமை இருக்கிறதா, கொஞ்சம் இன்னும் வளர்த்து விடுவோம் என்றில்லை, உனக்கு படித்தது போதும், நீ நிறுத்திவிடு. ஏதாவது வேறு ஏதாவது திறமைகள் அவர்களிடம் இருக்கிறதா, நீ நிறுத்திவிடு, நீ பெண் என்று அடிமைப்படுத்துகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். கேட்டால் நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், அது எப்படி மறுவடிவம் பெறுகிறது என்றால் நான் தானே உனக்கு எல்லாம் செஞ்சுதாரேன், உனக்கு நான் தானே எல்லாம் வாங்கித்தாரேன், நான் சொல்ற மாதிரி கேளு, நான் சொல்றதான் நீ கேட்கணும், நீ நான் சொல்றதான் நீ செய்யணும் என்ற நிலைக்கு அடிமைப்படுத்தின ஒரு நிலைக்கு அது மாறிவிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நாம் ஒருவருக்கு ஒரு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவியை திட்டும் பொழுது, ஏசும் பொழுது, அவர் அடிக்கும் பொழுது, அவளை பற்றி தவறாக பேசுகின்ற பொழுது, அடுத்த சின்ன பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்கள் தாயை ஏசி விட்டு அவளை விட்டு ஒதுங்கி விடுகிறீர்கள். அந்த பச்சிலம் குழந்தைகள் படுகின்ற பாடு, அது அந்த புள்ள தனிமையிலே படுகிற பாடு, குழந்தை ஸ்கூலுக்கு போனா படுற பாடு, சமூகத்தில் அந்த புள்ள படுற அவமானம், இதெல்லாம் யோசித்து பாருங்க சகோதரர்களே. நிறைய சம்பவங்கள் காது கெட்டுகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு தலா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரிஞ்சு போறது, எப்படியான விஷயங்கள். அதே போன்று பெண்களை அப்படியே எந்த இடத்துல பயன் எடுத்தாலும் அவர்கள் நரகவாதிகள், அவர்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஃபித்னா ஃபித்னா ஃபித்னா. ஏன் ஒவ்வொரு பெண்ணையும் நீங்க பார்க்கின்ற பெண்கள் பார்ப்பது ஹராம். பெண்களை, அதாவது நாம் அந்நிய பெண்களை எங்களுக்கு பார்ப்பதற்கு இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ஆனால் நீங்கள் ஏன் கண்ணியமாக பார்க்க கூடாது? ஏன் ஒரு கண்ணியமான பார்வை எங்களுடைய சிந்தனையால், என்னுடைய சகோதரி, என்னுடைய தாயை போன்று நாம் அடுத்த வயதான பெண்களை, என்னுடைய தாயை போன்று நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும், அதுக்காக பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதே போன்று எந்த ஒரு சகோதரி எங்களுக்கு திரை கப்பால் இருந்து பேசுகிறார், அல்லது ஒரு சந்தர்ப்பத்திலே தேவை நிமித்தம் அவளோடு பேசுகிறார் என்றால் ஏன் அவளை ஒரு காம கண்கொண்டு பார்க்க வேண்டும்? இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர அவர்களை அப்படி பார்க்க வேண்டும். ஏன் அவர்களுடைய தகாத முறையில் அப்படியான வார்த்தைகள் நாம் பிரயோகிக்க வேண்டும்? பார்க்கின்ற பெண்களில் எல்லாமே அந்த பார்வையை நாம் ஏன் செலுத்த வேண்டும்? அந்த சிந்தனையை ஏன் செலுத்த வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியமான பார்வை பார்த்து அந்த பெண்களுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும், அவர்களுடைய முன்மாதிரிகளை சொல்ல வேண்டும். என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய மனைவி, என்னோடு கூட பிறந்த சகோதரிகள், இவர்களை நாம் பார்க்கின்ற பார்வை போன்ற அடுத்த பெண்களை பார்க்க வேண்டும், மதிக்க வேண்டும். ஒரு பெண் ஃபித்னா சைத்தாண்ட வலை என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்படி நிறைய எட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் பெண்களுடைய விஷயத்தில் இருக்கிறது. சைத்தாண்ட வலை என்று சொல்கிறார்கள். அப்படி என்னுடைய தாய் சைத்தாண்ட வலையா? அந்த வலைதானா உன்னை பிரசவித்தது? அன்புக்குரிய சொல்லி யோசிக்க வேண்டும். இப்படியான வார்த்தைகளை தவிர்த்து கண்ணியமான முறையில் அவர்கள் நடத்த வேண்டும். அல்லாஹுடைய, அல்லாஹ் இந்த பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாவே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அவர்களுடைய விஷயத்திலே நான் உங்களுக்கு நலவை கொண்டு நான் மசீத் செய்கிறேன் என்று சொன்னார்களே. இதை நாம் எங்களுடைய வாழ்க்கையை கடைபிடித்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து அவர்களோடு அன்பாக பண்பாக இணைந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மனைவியாக, சகோதரியாக, அதே போன்று நம்முடைய பிள்ளைகளாக, ஈமானிய உறவாக நாம் அவர்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அந்நிய பெண்கள், நாம் பார்ப்பதற்கு தடை செய்யப்பட்ட பெண்களாக இருந்தாலும் அவர்களை கண்ணியமாக அவர்களோடு நடந்து கொள்கின்ற நன்மக்களாக நாங்கள் மாறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே,
தலை சிறந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை கொண்டு நடாத்தப்படுகின்ற இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் AIDC என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக நீங்கள் நல்ல பயனுள்ள மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.